டெத் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்க வேண்டுமென தமிழக ஆசிரியர் கூட்டணி மூத்த தலைவரும் அகில இந்திய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கங்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளருமான அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை வேளாக தெரிவிச்சிருக்காரு. அதில் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு அந்த விடையில பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க விடைகளை போகலாம். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசாணை எண் 149 ரத்து செய்து ஆசிரியர் தேர்வு முடித்தவர்களை பள்ளிகளில் நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி முதல்வரிடம் நீதி கேட்டு களத்தில் போராடி வருகின்றனரெனவும், தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நியமன தேர்வு வழிகாட்டலின்படி அரசாணை 149 முந்தைய ஆட்சியில் வெளியிடப்பட்டுள்ள அன்றைய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த முதல்வர் ஸ்டாலின் தகுதி தேர்வு முடித்தவர்களுக்கு மீண்டும் ஒரு நியமன தேர்வா, இக்கொடுமையை பொறுத்துக்கொள்ள முடியாது எனவும் குரல் கொடுத்தார். ஆனால் முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்று 16 மாதங்கள் நிறைவடைந்து விட்டது. அன்று எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த போராட்டத்தை ஆதரித்து வாக்குறுதி கொடுத்த முதல்வர் முந்தைய ஆட்சியாளர்களால் கொண்டு வந்த அரசாணை 149 ரத்து செய்துவிட்டு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு ஆசிரியர் நியமிக்க வேண்டும் என்று உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்து வெளிவரும் அளவுகூறலாக முதல்வரை கேட்டு அவர்கள் போராடி வருகின்றனர். தமிழகத்தில் கணக்கெடுத்து பார்த்தால் 20,000 மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர் காலிப்பிடங்கள் உள்ளன. 80% பள்ளிகள் ஓராசிரியர் ஈராசிரியர் பள்ளிகளாக இயங்குகிறது. தொடக்க கல்வித்துறையில் ஆசிரியர்கள் நியமனம் செய்து 10 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது. இந்த நிலையில் எப்படி தரமான கல்வியை கொடுக்க முடியும் என்று வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி இருக்காரு. இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.